பக்கத்துல மிஸ்டர் கதிர்னு ஒருத்தர் வந்திருக்கார். மிஸ்டர் கதிரா? யாரு? ஆர்கியாலஜிக்கல் சர்வேல இருந்து வந்திருக்கார். ஓ, ஓலச்சுவடி எல்லாம் ஆராய்ச்சி பண்றவர் இல்லையா? ஆமா சார். வர சொல்லுங்க சார். வாங்க சார், இவர் தான் எங்க ஏசி. ஆடியப்பா, நைஸ் டு மீட் யூ சார். ஐ எம் கதிர். பிளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ சார். மிஸ்டர் கதிர், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்றீங்க? 10 இயர்ஸ் சார். ஓ குட். உங்களால எங்களுக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும். சொல்லுங்க சார். இந்த ஓலச்சுவடுகளை பத்தி டீடைல்ஸ் வேணும். சொல்ல முடியுமா? படிச்சு சொல்லணுமா? வேண்டாம் வேண்டாம். இது ஏற்கனவே நாடி ஜோசர் வச்சு வாசிச்சாச்சு. இது எவ்வளவு பழசா இருக்கும், இதனுடைய ஆரிஜின் என்ன, இது எங்க இருந்து வந்தது, அந்த மாதிரி ஏதாவது டீடைல்ஸ் தர முடியுமா? நாடி ஜோசி ஓலைகளா? அப்புறம் என்ன சார், இது ஒரு 60ல இருந்து மிஞ்சி மிஞ்சி போனா 100 வருஷத்துக்கு மேல இருக்காது சார். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இது முனிவர்கள் சித்தர்கள் எழுதினதா சொல்றாங்களே, அப்ப இந்த 100 வருஷத்துக்குள்ளதான் முனிவர்கள் சித்தர்கள் இருந்தாங்களா? சார், இந்த நாடி ஜோசி ஓலைகள்லாம் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் லைப்ரரியில இருந்து எடுத்ததா தான் சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற நாடி ஜோசியர்கள் எல்லாம் அதோட காப்பியை தான் வச்சிருக்காங்க. அநேகமா இதுவும் அதுல ஒன்னாதான் இருக்கும் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா இது ஒரு 100 வருஷத்துக்கு மேல இருக்காது. இந்த தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் இருந்து எடுத்தாங்களே இந்த ஒரிஜினல் ஓலக்கட்டு, அது இப்போ எங்க யாருகிட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நாடி ஜோசியெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல சார். ஏன் அப்படி சொல்றீங்க? மத்த ஜோசியத்தை விட துல்லியமா ஊரு பேரு விவரம் எல்லாம் சொல்றதா சொல்றாங்களே? அது ரொம்ப சிம்பிள் சார். இந்த நாடி ஜோசியம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்துக்களோட கேலண்டர் நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப பஞ்சாங்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் வந்து 60 வருஷம் கழிச்சு திரும்பவும் வரும். பிரபவால ஆரம்பிச்சு அக்ஷய வரைக்கும். இப்ப பார்த்திப வருஷம்னா 60 வருஷம் கழிச்சு திரும்பவும் பார்த்திப வருஷம் வரும். அதாவது இந்துக்களோட டைம் அதான் காலங்கிறது சர்க்குலர் சக்கரம் மாதிரி. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய 60வது பிறந்தநாள ஷஷ்டியப்த பூர்த்தி அப்படின்னு சிறப்பா விமர்சையா கொண்டாடுறாங்க. ஒருத்தருடைய பிறந்த நாளும் பிறந்த நட்சத்திரமும் ஒன்னா சேர்ந்து வர்றது 60 வருஷம் கழிச்சுதான். ஜோசியத்துக்கு நட்சத்திரமும் பிறந்த நேரமும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே சேர்ந்து வர்றது 60 வருஷத்துக்கு அப்புறம் தான். அதாவது சார், இப்ப உங்களுக்கும் உங்க 60வது பிறந்த நாள் அன்னைக்கு பிறக்க போற வேற ஒரு குழந்தைக்கும் ஜாதகம் கணிச்சோம்னா ஏறக்குறைய பலன் ஒரே மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு சொல்ற அதே ஜாதக பலன் தான் அந்த குழந்தைக்கும் பொருந்தும். அப்படி பார்த்தா ஒரு 60 வருஷத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஜாதகத்தை கணிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்து வர 60 வருஷத்துல பிறக்கிறவங்களுக்கும் ஜாதகம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 60 × 12 × 365 = தோராயமா 263000 ஜாதகம். இதுல 27 நட்சத்திரங்கள் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் குறையும். இந்த 263000 ஜாதகங்களுக்கு நாம பலன் எழுதுறோம்னு வச்சுங்க, இது வரைக்கும் இருந்த இப்ப இருக்கிற இனி பிறக்க போற எல்லா ஜாதகங்களுக்கும் அதே பலன் தான் பொருந்தும். அமேசிங். அப்போ நாடி ஜோசி எழுதுறது அவ்வளவு ஈஸிங்கிறீங்களா? ஆமா சார். யாரோ ஒருத்தரோ ஒரு குரூப்போ ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இந்த 263000 ஜாதகத்துக்கும் பலன் கணிச்சாரு வச்சுங்க, அதான் நாடி ஜோசியம். ஆனா மிஸ்டர் கதிர், இத முனிவர்கள் சித்தர்கள் எழுதுனதா இதுலயே வருது. அது சார், இந்த ஜோசியர்கள் வைத்தியர்கள் இவங்கெல்லாம் தங்களை ஒரு பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கோங்க. அகத்தியர் பரம்பரை, வசிஷ்டர் பரம்பரை. ஆனா எழுதும் போது அகத்தியன் யான், வசிஷ்டர் யான் அப்படின்னு எழுதிக்குவாங்க. சோ இது 19வது நூற்றாண்டுலயோ 20வது நூற்றாண்டுலயோ இருந்த அகத்தியன் எழுதுனது இல்லையா? ஆமா சார். ஆனா இது கொஞ்சம் புராதனமான வட்ட எழுத்து மாதிரி இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா கார்பன் ரீடிங் பண்ணி சொல்லலாம். பிளீஸ். ஓகே சார். சாப்பிட்ட சார்? என்ன ரெண்டு நாள் மணியை காணும் பசங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்களே சார். அதனால அண்ணன் பசங்களை கூட்டு ஊருக்கு போயிருக்காரு. அப்படியா சரி, வந்தா உடனே என்ன பாக்கணும்னு சொல்லு. சரிங்க சார். பரேன் சார். யா.
Mr. Akash? Yeah? I am Kamal from Crime Branch. எங்க ஏசி மிஸ்டர் ஆடியபாதம் உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாரு. என்ன? எஸ் சார். ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. ரேக சம்பந்தமா சில டவுட்ஸ் கேட்கணுமா? ஆ எங்க இருக்காரு? இங்க இல்லை சார், சென்னையில் இருக்காரு. சென்னையிலா? எஸ் சார். சரி, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கறேன். மிஸ்டர் ஆகாஷ் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னார். கையோடவா? வாட் யூ மீன்? கார் இருக்கு, உங்களை கூட்டிட்டு போறேன். நானே காலையில் கொண்டு வந்து ட்ராப் பண்றேன். இப்போவா? நோ நோ, இட்ஸ் டூ சடன். நான் நாளைக்கு இல்லை நாளை காலையில் வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்க. ஆர்த்தி சம்பந்தமானு சொன்னால் நீங்கள் உடனே வருவீங்கன்னாரு. வாங்க சார். ஒரு நிமிஷம், ஆர்த்தி பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. பாட்டி, அமெரிக்கால இப்பதானே காலம்பரம். நான் இப்ப அந்த வேலையை செஞ்சு கொடுத்தாதான் சரியா இருக்கும். நான் போயிட்டு வரேன். எப்படி போவ? கார் வந்திருக்கு, ஜாக்கிரதையா பார்த்து போகணும். ஆகட்டும், நான் நாளை காத்துல வந்துடுறேன். எதுவா இருந்தாலும் ஜாக்கிரதை. ஒரு நிமிஷம். படினா போயிட்டு வந்துடுறேன் சார். பாட்டி பயப்படுவாங்க, அதனால தான் போய் சொல்லிட்டேன். ஐயா பூஜை பாரு. ஏன்பா உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. நீங்களே கிளம்பிட்டீங்களா? ஆமா, கிளம்பு போலாம். நீங்க சிதம்பரத்துக்கு? சிதம்பரத்துக்கா? எதுக்கு? உண்மையும் எங்களை மாதிரி மாத்தத்தான். போயிடுறேன். தெரியல, நான் எங்கேயாவது போயிடுறேன். அதான் எங்க போவ? இத பாருங்க தம்பி, உங்களை பார்த்தா நல்லவங்க வீட்டுக்குள்ள மாதிரி தெரியுது. நீ யாரையோ பார்த்து பயந்து ஓடுற மாதிரி தெரியுது. எங்க போவ? நீ எங்களோட இருக்கிறதா நல்லது. ஆமா, எங்களை பார்த்தா ஒண்ணு கிண்டல் பண்ணுவாங்க, இல்ல பயந்து ஓடுவாங்க. சாதாரணமா யாரும் எங்ககிட்ட பேச கூட மாட்டாங்க. அதனால நீ எங்களோட இருந்தா உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அக்கா, கோமுக்கு குட கட்டு விட்டுலாமா? சும்மா ரீ, போய் பாயிடு. அப்பதான் எனக்கு கிளியரா இருக்கும். ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுங்க. வாங்க மிஸ்டர் ஆகாஷ். ஓகே.
Make it quick. Sorry, Mr. Akash. In the Ardharathir, you will disturb me. That's all right. Have a seat. Thank you. Enna nyabaga iruka? Aama sir. Neenga thana Ismail death case la? Yes. Aama. Ippo neenga office poradhula pola irukku? Sir, na oru specific problem solve pandrathukaga 1 year deputation la vandirken. Adu rendu moonu maasathula mudinju pochu. I see. Long leave la na ippo Chidambaram la irukken. Chidambaram? Chidambaram la yaar irukanga? En party irukanga. Oh. Water? ஆர்த்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆர்த்திய பர்சனலா தெரியாது. அவங்க ஆபீஸ்க்கு செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் நாங்க தான் சப்ளை பண்ணோம். மத்தபடி நான் அவங்களை பர்சனலா மீட் பண்ணது கூட கிடையாது. அப்புறம் ஆர்த்தி விஷயம் சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டீங்க? ஆர்த்தியோட அப்பா டாக்டர் தெலிராஜன் எனக்கு தெரியும். நாடி ஜோசியம் பார்க்கணும், ஆர்த்தியோட ரேகை வேணும்னு எங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. ஆபீஸ் டேட்டா பேஸ்ல இருந்து நான் அதை எடுத்து கொடுத்துருக்கேன். அப்புறமா ரீசெண்டா சிதம்பரம் கூட வந்திருந்தாரு, எங்க ஆத்துல தான் தங்கியிருந்தார். ஓஹோ. இவரு உங்களுக்கு தெரியுமா? சோமேஸ்வரன், சோமு, நெய்தல் பத்திரிகை ரிப்போர்ட்டர். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன், ஆனா பழக்கம் இல்லை. இஸ்மாயில் இறந்த போது இவர் இருந்தாரு, உங்களுக்கே தெரியுமே. பரவாயில்லையே, 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? குட். That's all right. ஆனா இவங்கள பத்திலாம் எங்கிட்ட ஏன் கேக்குறீங்க? சொல்றேன். இது உங்களோட போட்டோ தானே? யா. ஆனா இந்த மாதிரி போட்டோகிராஃப் ஏன் கையில இல்லையே? இது யார் எடுத்தது? நீங்க தான் சொல்லணும். I don't know. நிஜமா தெரியாது? One second. இந்த வால் ஹேங்கிங் சோமு வீட்ல இருக்கிற வால் ஹேங்கிங் போல இருக்கு. சோமு பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்க, சோமு வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்க? இல்ல, இஸ்மாயில் சோமுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டிய இருந்தது, அதை கொடுக்க தான் நான் அங்க போனேன். கொடுத்துட்டீங்களா? இல்ல, சோமுவோட வீட்டுக்கு போனபோது அவர் அங்க இல்ல. சோமுவோட அப்பா அம்மா தான் இருந்தாங்க. சோமுவோட அப்பா அம்மா கிட்ட கொடுத்துருக்கலாமே? I just didn't feel like that. ஓகே. நீங்க சோமு வீட்டுக்கு போனப்போ இந்த போட்டோகிராஃப் யார் எடுத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நைஸ் பேஸ். நாங்க போனபோது சோமுவோட அம்மாவும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர்கள், ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு பிரஸ் போட்டோகிராஃபர். அந்த போட்டோகிராஃபர் தான் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நெய்தல் பத்திரிகையில சார். மிஸ்டர் ஆகாஷ், சோமோ நாங்க ஏன் தேடுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் 10 கொலை நடந்திருக்கு. அந்த 10 கொலையிலையும் சோமோ சம்பந்தப்பட்டிருக்கான். 10 கொலையா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு? ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. சங்கர் என்கிற தமிழ் நம்பி, கீழாம்பூர் பொன்னம்பலம், நடேஷ சர்மா, மனோகரன், மனோகரன், முகம்மது பெருமாள், முகம்மது இஸ்மாயில், பெருமாள் ரெட்டி, ஃபாதர் அருமை நாயகம், நந்தன், இசக்கி, சீதாபதி. சீதாபதி சோம ஈசனும் முற்றே. மிஸ்டர் ஆகாஷ், உங்க போட்டோ எங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆர்த்திய கடத்திட்டு போனவங்க அவங்க அடைச்சு வச்சிருந்த அறையில இருந்து நாங்க இந்த போட்டோவை கண்டெடுத்தோம். வாட்? எஸ் மிஸ்டர் ஆகாஷ்,
இனிமே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. நீங்க சிதம்பரத்துல தானே இருப்பீங்க? ஆமா. வேற எங்க போறதா இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். ஷூர். Thank you for your cooperation. Oh, nice meeting you. If you don't mind, Somu oda inda photograph na vechikalama? Sure. Enga adu paatha udane inform pannunga. Sari. Vaanga sir, ungala drop panniren. என்ன குட்டி போட்ட பூனமா சுத்திக்கிட்டு இருக்க? ஆர்த்தியை தூக்கிட்டு ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? இப்ப பாரு, ஆகாஷோட போட்டுவும் மூணு பேரோட ஔஷத காண்ட ஓலையும் போலீஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கு. குட் ஈவினிங் ஆர்த்தி, எப்படி இருக்க? பரவாயில்ல, ஜுரம் இப்ப கம்மியா இருக்கு. இந்த பொண்ணு அசையவே மாட்டேங்கிறா. சாப்பாடு கூட வலுக்கட்டாயமா தான் ஊட்ட வேண்டியது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என்ன செத்து போயிடுவாளேன்னு பயப்படுறியா? பயப்படாது, சாக மாட்டான். மருந்து தயாராயிட்டு இருக்குல்ல, பழையபடி அவளை மாத்திடலாம். இன்னும் ஒரே ஒரு ஓலைதான் பாக்கி, கிடைச்சிருச்சுன்னா பழைய ஆர்த்தியா மாத்திடலாம். திரும்பவும் போய் கைரேக எடுக்குமா? ஏ பயமா இருக்கா? பயந்தன்னா அப்படியே போயிடு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் தங்கச்சி கல்யாணம் சொன்னல, பெரியவர் கொடுத்தாரு. விழுப்புரம் பக்கத்துல கூவாகம் போயிருக்காங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த போட்டோகிராஃப் எடுத்தது நீங்க தானே? அட ஆமா சார், நான் எடுத்த போட்டோ தான் அது. எப்படி சார் உங்ககிட்ட? இந்த போட்டோ எங்க எடுத்தீங்க? சோமு வீட்டுல சார், அவங்க அம்மாவை இன்டர்வியூ பண்ண போன போது எடுத்தது சார். இந்த போட்டோல இருக்கிறவரை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? தெரியும் சார், இவர் பேரு ஆகாஷ், கேரோஸ் பயோமெட்ரிக்ஸ் டெக்னிக்கல் டைரக்டர், ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்காரு. இவர் எதுக்கு சோமு வீட்டுக்கு போனாரு? அது தெரியல சார். சோமுவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா? சரி, இவர் போட்டோ நீங்க எதுக்கு எடுத்தீங்க சார்? பாக்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு பாருங்க சார். போட்டோஜெனிக் ஃபேஸ், சும்மா இருக்கிட்ட மாதிரி எடுத்து வச்சேன். எத்தனை பிரிண்ட் போட்டீங்க? ஒரே ஒரு பிரிண்ட் தான் சார் போட்டேன், அது கூட என் வீட்டுல இருக்கு. இந்த போட்டோ இங்க எப்படி வந்ததுன்னு தெரியல சார். பிரிண்ட் எங்க போட்டீங்க? நாங்க ரெகுலரா போற இடத்துல சார், சிவான் ஒருத்தர் போட்டு கொடுத்தாரு. சிவாக்கு போன் நம்பர் இருக்கா? இருக்கு சார். கந்தர் சார், நீங்க போன் நம்பர் சொல்லுங்க. 2433-0544. 2433-0544. என்ன சார், எல்லாம் ஒரே மர்மமா இருக்கு. இருக்கு சார் இந்த என்கொயரி எல்லாம். ஒண்ணு இல்ல, தேங்க்யூ, நீங்க போலாம். தேங்க்யூ சார். Thank you.
ஏன் சார் சிரிக்கிறீங்க? இல்ல, போற வழியில எடிட்டர் கிட்ட பேசிட்டு போறான். ஒண்ணு இங்க இருந்து பேசிருக்கணும், இல்ல கீழ போய் பேசிருக்கணும். ரெண்டும் இல்ல. எனிவே ஸ்டுடியோக்கு போன் பண்ணீங்களா? என்னாச்சு? அந்த பையன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டானா சார்? என்ன ஒரு வாரமா ஆளையே காணோம் என்ன காணுமா நீங்க தான் ஆளை காணும் 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 என்ன காணுமா நீங்க தான
என்ன தெரியுது நீங்களே பாத்துட்டு இருந்தா இப்படி எனக்கு படிச்சு சொல்லுங்களே இல்ல தம்பி இதுல என் பேர் இருந்தது தொழில் காண பேர் இருந்துச்சு பந்தொழி பிறத்தால் தானே உலகெல்லாம் மொழிவான் மன்ற காரண வருடம் தன்னில் தனியனாய் அலையும் காலம் அந்தகன் போலேதானே அருமையாய் வளர்ந்த பாலன் ஆர்வமே இல்லா வேளை அவனிடம் மற்றோர் நாட்டம் நாட்டமாய் வந்தமங்கை நயம்பட விரும்பி கேட்க நாடியின் இந்த காண்டம் படித்திடும் நம்பினாமம் மீட்டூர் மணிகண்டன் தான் மகன் இவன் தேட்டம் சொன்னேன் பாத்தீங்களா என் பேர் வந்திருக்கு மீட்டூர் மணிகண்டன் தான் மகன் இவன் தேட்டம் சொன்னேன் மாந்தரின் மாற்றம் சொன்ன அகத்தியனின் வாயந்தானே பாத்தீங்களா தம்பி ஒரு நாடியில ஒரு நாடி ஜோசியனோட பேர் வந்திருக்கு இதான் முதல் தடவை பரிகார சொல்லி தொழில் காணத்தை முடிச்சிட்டாங்க தம்பி மணி நீங்க முதல்ல இது படுங்க ஏன்னா நீங்க ஊர்ல இல்லாத போது நான் சென்னைக்கு போயிருந்தேன் அசிஸ்டன்ட் கமிஷனர் கூப்பிட்டு எதுக்கு என்ன சம்பந்தம் நான் சொல்றேன் அந்த கொலைகளுக்கும் சோமுக்கும் என்ன சம்பந்தம் அதான் முதல்ல தெரியும் வழக்கு பிரச்சனைனா ஆறாவது கண்ணல படிக்கலாம் அதான் அதை படிங்க நீ எதுக்கு இங்க வந்த போ உட்கார்ந்து அவன் ஒண்ணு பண்ண மாட்டான் நீங்க படிங்க ஆதியும் அந்தமும் இல்லா நாயகன் மகனாம் நல்ல ஆணை முகத்தான் தன்னை தொழுதிடும் அடியேன் நானே சோதியும் சின்னம் தன்னில் ஜகத்தினில் கண்டவாரே செப்பிடும் காண்டம் மிஞ்ச அகத்தியன் சரணம் சரணம் விநாயகனை தொழுதுட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு சரணமாம் பங்குடி முற்றி சித்திரை பொங்கும் வேளை சீலனாம் சோமேஸ்வரனின் வழக்குகள் உரைப்பேன் பாரு பங்குனி முடிஞ்சு சித்திர ஆரம்பிக்கிறப்போ சோமோட வழக்குகள் பத்தி சொல்றேன்னு சொல்றாரு பாத்தீங்களா தம்பி இப்பதான் பங்குனி முடிஞ்சிச்சு சித்திர பிறந்துச்சு கரெக்டா முதலே தெரிஞ்சிருக்கு பாருங்க அவருக்கு இந்த காண்டத்தை நம்ம படிப்போம்னு தரணியில் தனியனாய்தான் அலைந்துரு குலைந்து வாட தாரண வருணன் தன்னில் தவித்திடும் மகனின் வேட்டை வேட்டைனா வேட்டையாடுறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு கஷ்டப்படுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சீலனாம் சோமேஸ்வரன் சொல்றதால அவர் படுற கஷ்டத்தை பத்தி சொல்றாரு நினைக்கிறேன் வேட்டையில் வீழ்வார் நன்றே வெகுவென வளர்ந்த மாந்தர் இங்க வேட்டைன்னு எதை பத்தி சொல்றாருன்னு தெரியலையே அந்த கொலைகளை அவன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் தம்பி
வேட்டையில் வீழ்வார் நன்றே வெகுவன வளர்ந்த மாந்தர். வெட்டையின் காலம் தானே விடிந்திடும் வேளைதானே. என்ன வெட்டையின்னா? ஏசுன அர்த்தம். வெட்டையின் காலம் தானே விடிந்திடும் வேளைதானே. வேட்டையில் பிறந்த ஊழ்தான் பெட்டன கொள்ளும் கணிதம். பார்த்திப வருடம் முன்பு 11 பலிதான் பாரே. பார்த்திப வருஷத்துக்கு முன்னாடி 11 பேர் செத்து போயிடுவாங்கன்னு சொல்றாரு. இந்த ஏப்ரல் 14 போனச்சு இல்ல, அதுக்கு முன்னாடி தாரண வருஷம்ல, அதுக்குள்ளேயே 11 பேர் செத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இல்லையே, போலீஸ்ல 10 பேர் தானே சொன்னாங்க, கணக்கு எடுக்குதே. அப்புறம் மணி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆர்த்தியோட அப்பா டாக்டர் தெளிவச்சு நீங்க வந்தாரு ஔஷத காண்டத்தை பார்த்தாருல? அதுல ஆர்த்திக்கு எய்ட்ஸ் இருக்கு, ஏதோ 12 பேரோட ஓலைச்சுடிய பார்க்கணும்னு நீங்க சொன்னீங்க. ஏதோ பேர்ல சொன்னீங்க. நான் சென்னைக்கு போயிருந்த போது போலீஸ் ரெக்கார்ட்ல இருந்த செத்து பொண்ணுங்க பேரும் நீங்க சொன்ன பேரும் ஒத்து போச்சு. ஆர்த்தியை கடத்தி போனவங்க தான் இந்த கொலை எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க படிங்க, மேல படிங்க. பார்த்திடு மேலும் தெளிய பாலனின் ஆயுள் காண்டம். மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயுள் காண்டம் பார்க்கணும் சொல்லுது. சரி. பார்த்திடும் முன்னே செய்வான், பாலனும் பரிகாரம்தான். ஆயுள் காண்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் பண்ணணுமா? பரிகாரமா? ஆத்த நாரிகள் நால்வர் கமதமும் படைத்து நல்ல ஆசையும் கொண்டால் பின்னர் அடுத்ததும் நன்றே நன்றே. ஆத்த நாரிகள் நால்வர் கமதமும் படைத்து நல்ல அப்படின்னா அரவாணிகள் 4 பேருக்கு சாப்பாடு போட்டு. அரவாணிகள்? அதான் தம்பி, ஆம்பளை இல்லாம பொம்பளை இல்லாம இருக்காங்கல்ல. You mean hermaphrodites, eunuchs? அவங்களுக்கு 4 பேருக்கு சாப்பாடு போட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கினா பின்னாடி நல்ல பலனா சொல்றேன்னு சொல்றாரு. சோமு எங்க இருக்கானே தெரியல, பரிகாரத்தை எப்படி போய் சொல்றது? ஏண்டி இப்படி ஓடி வர? அதுவாக்கா சிதம்பரத்துல விஜய் ஷூட்டிங் வந்திருக்கானா? பயப்படாத, அவ சும்மா விளையாடுறே. யார்கிட்ட என்ன பேசணும் தெரியாது உனக்கு? இல்ல நான் போறேன். அட உக்காருப்பா, நான் தான் இருக்கேன்ல. அட உடம்பு வேற சரியில்லை, உக்காரு, உக்காந்து சாப்பிடு. ஏண்டி போன காரியம் என்னாச்சு? சத்திரத்துல இடம் இருக்கான், நம்மளை வர சொல்லிட்டாரு. சீக்கிரம் சாப்பிடுப்பா, சத்திரத்துக்கு போயிடலாம். தூரத்தோட வெயில் அலைய வேண்டாம், சாப்பிடு. பாடி கிளம்பலாம். ஏ சுஜாதா, இங்க வா, இதெல்லாம் எடுத்து போலாம். வரேக்கா. சாப்பிட்டு காதை குத்துட்டு போங்க. ஏன் சும்மா தான் குடுத்துட்டு? நீ தம்பி, நான் குடுக்கறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, இந்தாங்க சார். உங்களுக்கு சாப்பாடு போட்டு இருக்கிற 16 பேத்து மகாராசா நல்லா இருக்கும். நல்லா அழகான கொண்டாடி கிடைப்போம். நீ நல்லா இருக்கணும். அதெல்லாம் படிக்கல மணி, படிங்க ஆயுள் காண்டத்தை படிங்க. இல்ல தம்பி, பரிகாரம் சொல்லிருக்கு, அது செய்யாம எப்படி ஆயுள் காண்டத்தை எடுத்து படிக்கிறது? உங்க பேர் வந்த போது தொழில் காண்டத்தை படிச்சிடணும். அப்போ யாரோட ஓலைச்சொடியோ படிங்கோ,
அகத்தியன் வந்தனங்கள். விநாயகரை தொழுதுட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு. சரி சரி, பாட்டி வந்துருவாங்க, படிங்க. வந்த நல்லுயிரின் வளப்பமும் சொல்லும் மார்க்கம், வசிட்டன் தன் வகுத்தவாறே வெட்டதன் வேகம் கொண்டு. வசிட்ட சொன்னபடி ஜாதகத்துல எட்டாவது வீட்டை வச்சுக்கிட்டு ஆயுள் பாவத்தை பத்தி சொல்றேன்னு சொல்றாரு. சந்திரனோடு அறவும் சீற்றமாய் சேர்ந்ததாலே இந்திரன் இந்த பாலன் இறப்பதும் எழுபானீரே. இவருக்கு ஆயுள் பாவம் ரொம்ப கெட்டியா இருக்கு. 72 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாரு, ஒரு பங்கமும் கிடையாது. சரி, நீரிட தடுத்து வாழும் நலமுடன் நன்றில் சேரும் நல்லதோர் பாம்பின் திசையில் நலிந்திடும் காலம் சொன்னேன். அதாவது ராகு திசையில என்ன நடக்குங்கிறத பத்தி சொல்லியிருக்கு. நல்லதோர் பாம்பின் திசையில் நலிந்திடும் காலம் சொன்னேன். நலிந்திடும் காலம் சொன்னேன்னா கொஞ்சம் கஷ்ட காலம் அப்படின்னு சொல்லுது. நலிந்திடும் காலம் சொன்னேன். பாரினில் பார்த்து வந்தான் பிறந்திடும் காலம் தன்னில் பத்தோடு ஒன்று வீழ்ந்து பனிரெண்டும் வீழும் பாரே. என்ன தம்பி, பார்த்திப வருஷம் பிறந்த உடனே இன்னொரு கொலை விழுன்னு போட்டிருக்கு. பத்தோடு ஒன்று வீழ்ந்து பனிரெண்டும் வீழும் பாரே. பாரடா பன்னிரெண்டில் படித்திடும் மணிகண்டன். என் பேர் வந்திருக்கு தம்பி. இதுல பாரடா பன்னிரெண்டில் படித்திடும் மணிகண்டன் தன் பன்னிய கருமம் கொண்டு. என்ன என்ன ஓல பாதி குஞ்சிருக்கு. ஆகாஷ் எங்க போயிட்டா? ஆகாஷ் மணி, பாட்டி வந்துட்டேன் நினைக்கிறேன். நான் இங்க நின்று என்ன தேடி இங்கே வந்துருவா. நீங்க மடிச்சுங்க, நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். தம்பி தம்பி, மணிகிட்ட எப்போது என்ன பேச்சு? உள்ள வா. ரெண்டு நாள் உடம்பு சரியில்லைன்னு சாப்பிடல, இப்ப சாப்பிட்டியா? அதான் வா வா, வந்து உட்காரு. அப்படிக்கா உட்கார வைக்கலாம் பாத்து. பாத்து பாத்து பாத்து, அப்படியே படுத்துக்க மெதுவா. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டாக்கா? அப்படியே எடுத்து வை. எதுக்கு என்ன தோர்த்துற நீ? எங்க போற? நீ மட்டும் போயிட்டு இருக்க, எதுக்கு என்ன தோர்த்துன? சொல்லு சொல்லு, பதில் சொல்லு. என்ன வயிற்று வலி? ஐயோ, மோர்ல கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு கொண்டு வரட்டுமா? குடிச்சா சரியா போயிடும். ம்
என்ன ஊமையா? அதான் பதில் பேச மாட்டேன்ற. ஐயா சத்திரம் பக்கத்துல தானக்கா இருக்கு, போலாங்கா. குமாரி கிளவி மோர் எடுத்து வரன்னு போயிருக்கு. பாட்டி பயப்படுறாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. பார்த்தா பெரிய எடுத்து பையனா தெரியுது, எல்லாம் கலிகாலம். தம்பி இப்ப எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்ல. ஆகாஷ் என்ன பாட்டி? உனக்கு மோர் வேணுமா? மோரா? இந்த நேரத்திலயா? வாசல்ல நாலு அரவாணிகள், ஒரு பையனோட வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த பையனுக்கு வயிற்று வழியா மோர் கரைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன், உனக்கு வேணுமா? நாலு அரவாணிகள் களி முத்தி பெடுத்துறாங்க, உனக்கு வேணுமா வேண்டாமா? யார் அது? என்ன நடக்குறீங்க? வாங்க இதான் சத்திரம், வாப்பா. என்ன சாப்பிட வேணுமா? இரு கொண்டு வரேன். எப்படி இருக்க சத்தத்து படி போயிட்டு வயிற்று இருக்கிற பார்த்தியா இருக்க வச்சுட்டு அப்படியே மனசு இருக்கிற பார்த்தியா இருக்கவே பாரு. திருவாதிரை வருது, நிறைய கும்பல் வரும், நீங்க இங்க இருந்தா வேற யாரும் வந்து தங்க மாட்டாங்க. அதுக்கு என்னப்பா போன போட்டா? சும்மா இரு, நாளைக்கு போயிடுவோம். இந்த நீ 200 கொடுக்கற, ரொம்ப தாராளமா. அப்ப நாங்க ஒரு வாரம் தங்குவோம். இந்த புடி ரெண்டு நாள் என்ன ஒரு போன் பண்ணணும். அதான் கையில வச்சிருக்கல, பண்ணிக்க. சார்ஜ் இல்ல, பேருக்குல போட்டுக்க. சார்ஜரும் இல்ல. சார்ஜரும் இல்லையா? போன் அதோ இருக்கேன், வா வா. ஒரு போன் பண்ணோம். இது போனா? ஆமா. உனக்கு தம்பி சோமுக்கு பழம்
ஹலோ ஹலோ சார், நான் சோமு. சோமு, எங்க இருந்து பா பேசுற? சார், நான் வந்து சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் சார். சிதம்பரத்துல அங்க சரி, அங்க எங்க தங்கி இருக்க? ஒரு சத்திரத்துல இருக்கேன். ஐசி, ஏன்பா குரல் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு நாலஞ்சு நாளா ஃபீவர் சார். டாக்டர் போய் பாத்தியா? மருந்து கிருந்து கொடுத்தாரா? எடுத்துட்டு இருக்கேன் சார். ஒரு நிமிஷம் சார், இப்போ போன் பேசிட்டு இருக்கல, டிஸ்டர்ப் பண்ணாத. சோமு, சோமு அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? யாருங்க? அதுவும் சார், ஒரு சின்ன பையன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. சோமு, போலீஸ்ல இங்க நம்ம பத்மராஜன் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க சார். எதுக்கு அவனு? வரதாத, அப்புறம் நீ அந்த இடத்த விட்டு எங்கேயாவது போறதுன்னா என்கிட்ட சொல்லிட்டு போப்பா. சரி, இப்போ எந்த நம்பர்ல இருந்து பேசிட்டு இருக்க? சத்திரத்துல ஒரு போன் இருக்கு சார், அதுல இருந்து. சரி, அந்த நம்பரை கொஞ்சம் சொல்லு. 22 111 சொல்லு சார். 04144 04144 இது சிதம்பரத்தோட கோட் சார். சரி, அண்ட் 22 111 ஹலோ சோமு, அங்க யார் உன திட்டிட்டு இருக்கிறது? என்ன இல்ல சார், இங்க சில அரவாணிகள் இருக்காங்க, சின்ன பையனை திட்டுறாங்க. ஓஹோ, சரிப்பா, பத்ரமாரு, நான் காண்டாக்ட் பண்றேன். என்ன சார் பண்றது? எப்ப வரைக்கும் சார் இப்படி தலைமறைவா இருக்கிறது? ஒண்ணும் பயப்படாதப்பா, ஒண்ணும் ஆகாது. ஓகே சார், போதும் போதும். 200 ரூபாய்க்கு பேசிட்டு போல் இருக்க. சோமுக்கு என்னப்பா ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா, உடம்பு முடியலையா. இப்ப எங்க இருக்கான்? சிதம்பரத்துல ஏதோ சத்திரத்துல இருக்கானா? சோமுங்கிறது யாரு? என் தம்பி. What she means is, தம்பி மாதிரி என் பிரஸ்ல ரிப்போர்ட்டரா வேலை செய்யறான். ஓ, எங்க அப்பா மாதிரியே சோமுவும் ஒரு கழுத. ஏய், என்ன சொல்ற? பேப்பரால உயிர் வாழ்ந்தா கழுத தானே விஷ்ணு? இந்தா இந்த கழுதைய புக் மார்க்கா யூஸ் பண்ணிக்கோ. போலீஸ்காரன் என்ன சோமுவ கண்டுபிடிக்கலையாப்பா? போலீஸா? எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல பரவாயில்ல, எங்கிட்டு சொல்லுங்க. என் பத்திரிகைக்காக நாடி ஜோசியத்தை பத்தி ஒரு கட்டுரை எழுதி சொல்லி நான் சோமு அனுப்பிச்சேன். என்னன்னு தெரியல, பல கொலைகள் அவனை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. அவன் எங்க போனாலும் ஒரு கொலை நடக்குது. அவன் மேல பழி வரணும்னு யாரோ இப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவன் இப்போ தலைமறை வரத்தான். எதுக்கு தலைமறைவா இருக்கணும்? சோமுதா இந்த கொலையெல்லாம் செஞ்சிருக்கான். அப்போ நோ விஷ்ணு, விளையாட்டு கூட அப்படி சொல்லாத. ஹீஸ் மை பாய், தப்பு பண்ண மாட்டான். வெரி இன்னசென்ட் ஃபெலோ. அப்போ போலீஸ்ல சரணடைய வேண்டியது தானே? அதுல பிரச்சனை எல்லாம் இருக்குப்பா. அவன் பேர்ல சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் நிறைய இருக்கு, கை ரேகை அது இதுன்னு. அவன் போய் சரணடைஞ்சானா அவன் தான் கொலைகாரன் கன்ஃபார்ம் பண்ணி கேஸ மூடிடுவாங்க. புண்ணியான கொலைகாரன் யாருன்னு தெரியாமலே போயிடும். அதனால கொஞ்ச நாளைக்கு நான் தான் அவனை தலைமறைவா இருக்க சொல்லி அனுப்பிச்சேன். ஓ,
உங்களை ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க. இந்த குலங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எனக்கா? எனக்கு இந்த கொலைகளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சோமு மேல ஒரு கன்சர்ன். ஹீஸ் லைக் மை சன். எனக்கு அப்புறம் இந்த பத்திரிகை அவன் தான் எடுத்து நடத்த போறாங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். கொஞ்சம் ஆப்வியஸா இருந்துச்சு, அதான் கேட்டேன். தெரியும். பாட்டி, மூணு நாளா கால்வலி கால்வலின்னு உட்கார்ந்துட்டு ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். புறப்படு, ஒரு நல்ல ஆர்த்தோ போய் பார்க்கலாம். எதுக்கு? ரெண்டு நாள் போனா தானே சரியா போயிடும். விடு பாட்டி, உனக்கு வயசாயிட்டு இருக்கு, கால் வலி எல்லாம் வரும். நாம தானே டாக்டர் போய் பாக்கணும். ஏண்டா, இந்த காலத்தும் இதே வயசு தானே? இது மாத்திரம் ஏன் வலிக்கல? பொழுது போகமா ஆற்றுலயே உட்காந்து கொட்டு கொட்டு இருக்கிறதா இதெல்லாம் கண்ணில படுறது? எங்கயாவது வெளியில போயிட்டு வாயே. அபிராமி போய் ஒரு பாத்துட்டு வப்போ. போறேன், ஆனா ஹலோ சிதம்பரத்திலே இருக்கிறதா எத்தனை நாள் உத்தேசம்? படி 04146 எந்த ஒரு எஸ்டிடி கூட இருக்கும்? 04144 சிதம்பரம், 04146 விழுப்புரம் காமாட்சிப்பட்டி அங்கதான் இருக்க. ஹலோ, ஜஸ்ட் ஹேங் ஆன் எ செகண்ட். ஓகே. ஹலோ, இப்ப பேசுங்க. இதுவரைக்கும் 11 கொலை நடந்திருக்கு, எல்லா பழியும் சோமு மேல விழுந்திருக்கு. தெரியுமா? தெரியும். நீங்க விழுப்புரத்துக்கு எப்ப வந்தீங்க? காலர் ஐடி வச்சு சொல்ல ரொம்ப ஈஸி. ஆமா, விழுப்புரம் வந்தது பர்சனல் விஷயமாவா மேகசின் விஷயமாவா? இந்த இதழ் பத்திரிகையில உங்க வேலையெல்லாம் எப்படி நடந்துருக்கு? என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? என்ன பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும்? நல்லாவே தெரியும். நான் சோமு வீட்டுக்கு வந்திருந்த போது நீங்க தானே சோமு அம்மாவை இன்டர்வியூ எடுத்துருந்தீங்க. உங்க பேர் என்ன? சாயா. சரி, எதுக்கு என்ன போன்ல மிரட்டி இருக்கீங்க? நீங்க எதுக்காக சோமுட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் போய் சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனீங்க? வெல் வெல் வெல், மொத்த கதையும் போன்ல கேட்க போறீங்களா? நேர்ல வாங்க, சண்டை போடலாம். விழுப்புரம் சிதம்பரத்துல இருந்து பக்கம் தானே? மிஞ்சி மிஞ்சி போனா 3 hours ஜானி. வரேன். விழுப்புரத்துல ஒரு சின்ன அசைன்மெண்ட் இருக்கு, முடிச்சிட்டு வரேன். அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா? வேணாம் வேணாம். சிதம்பரம் நடராஜர் கோவிலாண்ட வந்து பரமேஸ்வர தீட்சிதரோட மாமியாரா ஏதுன்னு கேட்டா எல்லாரும் காட்டுவா. இல்ல ரைட். எங்க அவங்க இருக்காங்களா? யாரு? ஓ, யூ மீன் அபிராமி? ஓ, அவங்க பேர் அபிராமியா? ஆமா. நேரடியா வாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அடுத்த முறை திட்ட நேரா வாங்கிக்கலாம். ஷோ, நான் வரேன். பாய் பாய். ஹலோ சார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆடி பதம் இருக்காருங்களா? அப்படிங்களா, அவர் வந்தா நான் ஆர்த்தியோட அம்மா சிவகாமி பேசினேன்னு சொல்லுங்க. இல்லங்க, நம்பர் அவருக்கு தெரியும்.
பழனி சங்கு சங்கு நான் யாருக்கு போன் பண்ணேன்னு தெரியுமா? போன் பண்ணியா நீ? நானு சீரியஸ் எழுந்துட்டு இருந்தா கவனிக்கல. சிவகாமி, சங்கு யாராவது தெரியுமா உனக்கு? சங்குன்னு பேர் வச்ச ஆள் யாராவது தெரியுமா? நான் யாருக்கு போன் பண்ணேன் தெரியுமான்னு உங்களை கேட்டேன். யாரு? நந்தினிக்கா? இல்லங்க, நடராஜன் வக்கீல் தானே. அப்ப அவனு கண்டிப்பா அந்த பேர் விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமே. அவனை கேட்டா கரெக்டா இருக்கும். அர்ச்சனா, இங்க வா. ஆர்த்தி பத்தி விசாரிக்கலான்னு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு போன் பண்ணீங்க. அவருக்கா? அவருக்கு எதுக்குமா? என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆர்த்திய கடத்தினவங்களை கண்டுபிடிக்க வேண்டாமா? நம்ம ஆர்த்தி நமக்கு திரும்ப கிடைக்க வேண்டாமா? கண்டிப்பா ஆர்த்தி நமக்கு கிடைச்சிருவா. அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. 70 வயசு வரைக்கும் அவன் ஆயு நல்லா ஸ்திரமா இருக்கும்னு அகத்தியர் சொல்லிருக்காரு. நான் எழுதியே கொண்டு வந்திருக்கேன் பாரு. என்ன இருக்கு பாரு இதுல? சீருடன் கேட்டு தெளிவாய் ஆயுடும் 7ஆம் பத்தே. 7ஆம் பத்தேன்னா 70 வயசு. நீ ஒண்ணு கவலைப்படாத. எனக்கு இந்த சங்குங்கிற பேர் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. அது அம்பல நட்டேசன் முகமதுன்னு கூட தெரியுமா ஒரு ஆள் எனக்கு? முகமதுன்னு ஒரு ஆள் தெரியும் எனக்கு. இந்த 12 பேர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க. ஆர்த்தியா நம்ம பழைய ஆர்த்தியா பாக்கலாமா? நம்ம ஆர்த்தி இன்னும் பழைய ஆர்த்தியா இருப்பாளான்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன் அப்படி எல்லாம் சொல்ற நீ? இல்லங்க, ஒரு பாழடைஞ்ச ஸ்கூல்ல ஒரு இருட்டு ரூம்குள்ள அவளை அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. நாங்க ஏசியோட அங்க போறதுக்குள்ள வேற எங்கயோ தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம வீட்டுல கொஞ்சம் தூசு இருந்தா கூட அவளுக்கு பிடிக்காதுங்க. என் கிட்ட சண்டைக்கு வருவா. குப்பையும் கோலமுமா இருக்கிற ரூம்ல இருட்டுல அவளை கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. பாவம், என்ன பாடுபட்டாளோ தெரியல. சிவகாமி அழாத. அவளை இருட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு வசிஷ்டர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நீவனா பாரு, சனி பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமா அவன் நம்ம கிடைச்சிருவா. ஆமா, ஏன்னா எனக்கு இங்க அர்ச்சனா இந்த டெலிபோன் டைரக்டரி கொண்டா. போமா? சரிப்பா. அம்மா, இந்தாங்கப்பா. என்னப்பா, பால் கார்டுக்கு பணம் கொடுக்கணுமா? இல்லம்மா, வந்து வேற என்ன? 10,000 ரூபாய் கடனா வேணும். 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறமா. 10,000? ஆமாமா. நேத்து நைட் எங்க அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்தேன், யாரும் கொடுக்கல. கடைசியா தாமா உங்ககிட்ட வந்திருக்கேன். அது எப்படிப்பா? தயங்காதீங்கம்மா. எங்க அம்மா ஒண்டியா இருந்து என்ன வளர்த்து ஆளாக்கிருக்காங்க. நான் தான் சரியா படிக்கல. வார்த்தைக்கு வார்த்தை சங்கு சங்கு கூடுவாங்க. இப்ப பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்கம்மா. கொஞ்சம் தயவுமா. அவ்வளவு பணத்தை எப்படிப்பா நான் உனக்கு கொடுக்க முடியும்? உன் பேர் என்ன சொன்ன? ஐயா சுப்பிரமணியங்க. அது இல்ல, இப்ப சொன்னீங்க உங்க அம்மா உன்னை ஏதோ கூப்பிடுவாங்கன்னு. அது ஐயா, என் முழு பேரு சங்கு சுப்பிரமணியங்க. எங்க அம்மா செல்லம்மா சங்கு சங்குன்னு கூப்பிடுவாங்க. சங்கு சங்கு சுப்பிரமணி பழனி சங்கு. ஆஹா, சரியா வருது சரியா வருது. நீ போய் அவருக்கு 10,000 ரூபாய் கொண்டு வந்து கொடு. எனக்கு 10,000 ரூபாங்க? என்னப்பா, உனக்கு ஆர்த்தி வேணுமா? வேணாமா? என்ன, நீ போய் 10,000 ரூபாய் கொடு. போ. ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு உன்னால ஒரு சின்ன உதவி ஆகணும். சொல்லுங்க ஐயா. நீ இதுக்கு முன்னாடி இந்த நாடி ஜோசியம் பாத்திருக்கியா? இல்லைங்க ஐயா. நீ அவசியம் பாக்கணும், ரொம்ப விசேஷமான விஷயம். அதாவது உன் கைரேகை எடுத்து அதுல இருந்து ஒரு ஓலையில உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் அதுல சொல்லுவாங்க. முதல்ல புது காண்டம் ஒண்ணு சொல்லுவாங்க, அப்புறம் மொத்தமா ஒரு 16 காண்டம் சொல்லுவாங்க. நீ என்ன பண்ற, நாடி ஜோசியம் பாரு. அகத்திய நாடி, அகத்திய நாடி பார்த்து உன்னை பத்தின எல்லா விவரங்களும் எழுதி தருவாங்க. அதை கொண்டு என்கிட்ட கொடுத்துரு. தயவு செஞ்சு இந்த சின்ன உதவி எனக்கு செஞ்சிருப்பா. நீங்க போய் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு. இல்லப்பா, உனக்கு தெரியாது இத பத்தி. ரொம்ப நன்றிங்க ஐயா. 2 மாசத்துக்கு திருப்பி கொடுத்துறேன் ஐயா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உங்க அம்மாக்கு வைத்தியத்தை முதல்ல செய்யி. இந்த நாடி ஜோசியம் கண்டிப்பா பாக்கணும். நீங்கயா வரங்க ஐயா. என்னங்க நீங்க இப்படி 10,000 பாரு. அகத்திய நாடி அதை மறந்துடாத. மறுபடியும் வசிஷ்ட நாடி பார்த்தா அது சரி வராது. அதான் சங்கு சுப்பிரமணி பழனி சங்குங்கிறது அப்படி வருது. அது என்னங்க?
இப்படி 10,000 தூக்கி கொடுத்துட்டீங்க கொடுத்தானே நல்ல காரியம் தானே அவங்க அம்மா வைத்திய செலவுக்கு தானே வச்சுக்கிட்டவன் அப்புறம் அவன் நாடி ஜோசியம் பார்த்துட்டு வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுத்தானா மறக்காம எங்கிட்ட கொடு இதே மாதிரி இன்னொரு 11 பேரும் கடிச்சிருச்சுன்னா சங்கன் சொல்லி 8 பேர் இருக்காங்க அப்புறம் சங்கு பாலா சங்கு அது வேணாம் அது வேணாது அது கடிச்சாச்சு அது பேரு நீ என்ன பண்ற அவன் அரண் பொன் அதுல ஏதாவது பேர் இருக்கா பாரு அதுல அந்த ஏ டு எம் டைரக்டரியட அதுல நான் பாக்குறேன் நீ அதுல அந்த பொன் அது பாரு ஏன்பா உள்ளே அரைஞ்சு கிடக்குற அவங்க கூட கோயிலுக்கு போலியா இல்ல ஒரே புழுக்கமா இருக்க வெளியே காத்தோட்டமா போயிட்டு வர்றதானே இல்ல பரவாயில்ல உன்னை பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்க நீ இதுங்களோட சேர்ந்து இருக்க அதுங்களை கேட்டா ஒன்னும் பதில் சொல்ல மாட்டேங்குது நீ எந்த ஊருப்பா நீயும் மதுரையா இல்ல இல்ல சென்னையா உன் பேர் தான் என்னப்பா ஒன்ன கேக்கலடா அப்புறம் அவரை மட்டும் எதுக்கு கேக்குற இந்த சோமு உன் செல்லுக்கு சார்ஜர் இதெல்லாம் எதுக்கு ஜஸ்ட் 150 rupees தான் அங்க கிடைச்சது வாங்கிட்டு வந்தேன் இந்த ஆளுக்கு போனுக்காக மல்லு கட்டுறத விட உன் போன்ல நீ பேசிக்கலாம்ல குடு குடு கரண்ட் சார்ஜ் யாரு கட்டுறது ஐயா 200 வாங்கல நீதான் கட்டு ஐயோ சார்ஜ் ஆகட்டும் என்னது ஒரே சட்டைய எத்தனை நாளாக போட்டு இருப்ப அதான் புது சட்டை தோன்றிருக்கேன் ஏய் அந்த துண்டு எடுத்து குடுறி சரி ஹலோ இந்த போய் குளிச்சுட்டு வந்துரு மேல படுங்களே பாட்டி வந்துருப்பா இல்ல தம்பி அன்னைக்கு சோமுவோட ஆயுள் காண்டத்துல என்னோட பேர் வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி பாருங்க பாரடா 12 படித்திடும் மணிகந்தன் தன் பன்னிய கருமம் கொண்டு மீதி இவரை காணும் சரி இருக்கட்டும் மேல படுங்க புரியுதானே பாக்கலாம் மேல படிச்சுட்டேனே அதனாலதான் ரொம்ப பயமா இருக்கு பாருங்க வேறடா அட்டமரமாய் வீழ்ந்திடும் அவனின் காலம் வீணின கழிந்திடும் வலியின்றி முடிந்திடும் அப்படின்னா நடுவுல என்ன இருக்குன்னு தெரியாம அப்படியே எடுத்துக்கிட்டா நான் செத்து போயிடுவேன்னு வருது பாட்டி வரா பாட்டி வரா எங்கடா போயிட்ட எப்போதும் மணிண்ட என்ன பேச்சு ஏண்டா அவனே நாடி ஜோசி நாக்காம விட மாட்டியா பாட்டி என்ன விஷயம் பாட்டி என்ன சாப்பிட வேண்டாமா சாதம் போடுன்னு சொன்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்த்தா ஆளாக்கவன இங்க வந்து நின்னு இருக்க தம்பி நீங்க போய் சாப்பிட ஏண்டா நீ சாப்பிடலையா அதுக்கு தானே போறேன் இல்ல பாட்டிமா எல்லாரும் லீவுக்கு வெளியூர் போயிருக்காங்க ஏண்டா மூஞ்சி எல்லாம் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு முகமெல்லாம் வேத்திருக்கு அந்த துணி எடுத்து தொடச்சுக்கோ பாட்டி அவருக்கு வயிறு சரியில்லையா அத பத்தி தான் பேசணும் கொண்டாட்டிய வெளியூருக்கு அனுப்பிவிட்டு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா வயிறு சரியில்லாம தான் போகும் சரி என்னோட ஆத்துக்கு வா தயிர் ஜாதமும் நார்த்தக்கா ஊறுகாய போடுறேன் சாப்பிட்டா சரியா போயிடும் இல்ல பாட்டிமா ஆறுமுகத்தை இட்லி வாங்க கடைக்கு அனுப்பியிருக்க யாரும் எடுபடி தானே சரியா போச்சு போ ஹோட்டல் வாசல்ல உட்காந்துட்டு ஊர்ல இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சினிமா போட்டா பார்த்துட்டு இருப்பான் அவன் வரத்துக்கு முடியும் பொழுது ஒடிஞ்சு போயிடும் வா வா என் கூட கிளம்பு சாப்பிடலாமா இருக்கட்டும் மாட்டிமா வாங்க
பாட்டிமா பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல நான் இருக்க நீங்க போயிட்டு வாங்க பாத்துக்கிறதுக்கு என்னடா இருக்கு பொக்கிஷமா வச்சிருக்க வாங்குற பணத்தை எல்லாத்தையும் பாக்கெட்ல தானே வச்சுக்கிறேன் சீக்கிரம் சாப்பிட்டு வந்துடலாம் வா இல்ல பாட்டிமா யாராவது ஒருத்தர் இருந்தா தேவலான்னு உனக்கு என்ன பாத்துக்கிறது யாராவது ஒருத்தர் அவ்வளவுதானே சோமுவா சோமுவா சித்தனாரி உள்ள போய் உட்காந்து கூடா போ பா ஹலோ ஹலோ என்னடா அது கார்த்தால இருந்து இவன் படுத்துட்டே இருக்கான் அது ராத்திரி பூரா உட்காந்துட்டே இருந்தான் பாட்டி தியானம் பண்ற மாதிரி ஆஹா சாதம் போடு சாதம் போடு இத்தனை நாளை புடுங்கி எடுத்துருவான் பாவம் உடம்பு உடம்பு சரியில்லையோ என்னமா நீ வா வாங்க ஐ அபி எப்படி வந்த என்னடி இந்த பக்கம் ஆளையே காணோம் உங்ககிட்ட சண்டை போடாம எனக்கு பொழுதே போல தெரியுமா என்னடி அவனுக்கு தான் இப்ப உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போயிடுதா அப்புறம் எதுக்கு உம்முன்னு இருக்க அசடு இப்ப எதுக்கு அழுதுன்னு இருக்க அவனுக்கு உன்ன பிடிச்சிருக்கு உனக்கும் அவன பிடிச்சிருக்கு நானும் கமிட்டியில பேசிட்டு அவளும் சம்மதிச்சுட்டா இன்னும் எதுக்கு அழுதுன்னு இருக்க அத பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் என்ன சொல்ற வேண்டாம் பாட்டி இந்த கல்யாண பேச்சு இத்தோட நிறுத்திடுங்க எனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம் ஏண்டி ஏண்டி எப்படி சொல்ற வேண்டாம் என் ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்கணும் அத கடினதாலே ஒரு வாரத்துல இறங்கிடுத்து எல்லாரும் பேசிக்கிறோம் அப்புறம் இவருக்கும் ஏதாவது ஆயிடுத்துனா வேண்டாம் நம்பாதீங்க இந்த ஜோசியம் ஜாதகம் நாடி ஜோசியம் இதெல்லாம் நம்பாதீங்க எல்லாமே போய் அப்படின்னு அன்னைக்கு நீ தானே சொன்ன அத எனக்கு சொன்னியா இல்ல உனக்கே சொல்லண்டியா ஏண்டி அசடு உன் ஜாதகத்துல ஏதாவது கோளாறு இருந்தா முதல்ல உங்க அப்பாவுக்கு தானே தெரிஞ்சிருக்கணும் மத்த வாழ்க்கா தெரியும் இந்த சிதம்பரத்துல ஜாதகம் ஜோசியம் பாக்கறதுல உங்க அப்பாவோட கெட்டிக்கார வேற யாராவது இருக்காளா அவரே ஒத்துழைத்துக்கு அப்புறம் நீ எதுக்கு எல்லாத்தையும் நினைச்சுன்னு மனச போட்டு உழைப்பின் இருக்க முதல்ல கண தொடச்சுக்கோ வந்துட்டா இந்த பேச்ச இதோட விடுங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நூத்து கேள்வி மாதிரி இனிமே எப்போதும் சாதாரணமா இருக்கணும் சரியா எழுந்துட்டு அவளை சாதம் போடுவா எழுந்துடு அதுக்கு முன்னாடி இரு நான் வரேன் இந்தாடி இந்தா இத கட்டிட்டு வா இனிமே இந்த மாதிரி கலர் எல்லாம் கட்டிக்க தெரிஞ்சுதா உன்ன முறப்படி பொண்ணு கட்டு வரத குடுக்கலான்னு வாங்கி வச்சிருந்தேன் அழுது ஆகாத்தியம் பண்ணி முடிஞ்சுட்டா இப்ப ஒண்ணு வாங்கி ஆகணும் போ கட்டிட்டு வா என்ன கலர் இது ஹலோ 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 யாருங்க சார் என்ன வேணும் சாப்பிடு ஹலோ 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 அண்ணா பாட்டி 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 ஹலோ பாட்டி ஹலோ பாட்டி அண்ணா அண்ணா என்ன எங்க வந்து சாப்பிட்டு இருக்கீங்க ஏண்டா அவன் எங்க இடத்துல சாப்பிட கூடாதா இல்ல பாட்டிமா இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் வேஸ்ட் ஆயிடு வேணும் தான் ஏய் அத நீ சாப்பிடுற ஏண்டா அவன ஹோட்டலுக்கு அனுப்பி டிபன் வாங்கிட்டு சொல்லிருக்கேன் அவன் சாப்பிடாம உனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருங்க உண்மையே சொல்லு சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்ட பாட்டிமா பாத்தியா
அந்த இட்லிய இந்த குட்டி பையன் சோமு வாசல உட்காந்துருப்பான் அவங்கிட்ட கொடுத்துரு. சரிங்க பாட்டிமா. அப்புறம் என்ன இந்த மூணாத்தர்ல மளிகை கடை வச்சுக்காருல அவர் நாடி பாக்கணும் வந்திருக்காருண்ணே. ரேகை எடுத்துட்டியா? எடுத்தாச்சுண்ணா. ஓலையத்தை எடுத்து அனுக்கலாம். போயிட்டு சாயங்காலமா வர சொல்லு. சரிங்கண்ணா. டேய் என்னண்ணா? அப்புறம் பின்னல ஒரு ஓலை கட்டி வச்சிருக்கேன், அதை எடுத்து உள்ள வச்சிரு. சரிங்கண்ணா. நீங்க போயிட்டு சாயந்தரம் வரீங்களா சார்? கிட்ட தேடி வைக்கிறோம். அப்படியா? ஒரு நாலு மணிக்கு வரட்டுமா? ஒரு அஞ்சு மணிக்கு வந்துருங்க சார். புதுச்சட்ட போட்டுக்க. இப்ப எவ்வளவு போனாலும் பண்ணிக்கோ. செல்லுங்க. யார் எடுத்தது? புரியலையே. அந்த சின்ன பையன் தான் வச்சு விளையாடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை அவன் எடுத்துருப்பானோ? இங்க ஒரு சின்ன பையன் சோமு, அவன் வீடுங்க. எதுக்கு சொல்ல? அவன் செல்ல காணும் பக்கத்து தெருவில் நாடி ஜோசியர் வீடு இருக்கு, அங்க எடுத்தாப்ல. சரி நான் போயிட்டு வரேன். போட்டாங்க என்ன மாமி? ஐயோ சீக்கிரமா வாடி. என்ன வாடி?
இங்க வந்து பாரணி தனியா ஐயா ஐயோ பச்சை குழந்தை பாரணி தனியா ஐயா சாமு ஐயோ யா புள்ளே ஐயோ குழந்தைக்கு என்னாச்சு ஏ குழந்தைக்கு என்னாச்சு ஐயோ சாமு கண்ணே உனக்கு என்ன ஆச்சு ஐயோ உன்ன சாமு ஏத்திட்டாரா சரி நீ எங்க இருக்க சத்திரத்துல இருக்க சார் சோமு அங்கே இரு எங்கயும் போயிடாத ஆமா நான் வரேன் பயப்படாத பா ஓகே கிடைக்குதுல வேற என்ன என்னாச்சு என்னப்பா ஏன் வேற என்னப்பா என்னாச்சு என்னடி என்னங்க ஏன் அழுகுறான் தம்பி ஏண்டா அழுகுற தம்பி ஏன் அழுகுற சொல்லு சொல்லு இப்ப சொல்லு அந்த சின்ன பையன் சோமு பொறுமையா சொல்லு கூட யாரும் செத்து போயிடுவாங்க இது வரைக்கும் பத்து பேர் செத்து போயிட்டாங்க சோமு கொஞ்சம் இரு சோம இந்த பை தூக்க மாட்டேங்கிற மாதிரி தெரியுது ஐயோ சோம ஐயோ தள்ளி சோம ஒன்னா கேளு விடுங்க இறங்க என்ன விடுங்க என்ன சாவு விடுங்க நீ சாவுனா போலீஸ் சரணு அவங்கள ஒரு தூக்கல போடுவாங்க யார பார்த்து பயப்படுற சொல்லு சொல்லு இல்ல நான் கொலை எல்லாம் பண்ணல நீ கொலை எல்லாம் பண்ணலாம் அத போலீஸ்க்கு சொல்லு போலீஸ் கிட்ட போய் சொன்னா நான்தான் கொலைகாரன் ப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்புறம் எங்க அம்மா அப்பா தூக்கல ஆனா தப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்களா நான் எங்க போனாலும் எல்லாரும் செத்து போயிடுறாங்க என்ன விட்டு நான் செத்து போயிடுறேன் எப்படின்னு சாவு என்ன கொலைகளன்னு பேச்சு நடக்குது. மேலே நடிப்பிடுங்க, அனுப்பிவிடுங்க. சுஜாதா, இவரை கவனி. சரிக்கா, கையிடு, கையிடு, கையிடு. உட்காரு, உட்காரு, உட்காரு. சோமு, எதுவும் யோசிக்காத. ஆமா, யோசிக்காத. அடங்கு, அடங்கு. நீ கொலை பண்ணல உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இல்ல அப்படி பயப்படுற இப்ப யோசி ஆத்திர அவசரம்னா கண்ணு தெரியாது ஆமா மனசு தெளிவா இருந்தா எல்லாம் தெரியும் கொலை பண்ணல எதுக்கு பயப்படுற இந்த கொலைக்கு உனக்கு சம்பந்தம் பயந்தன்னா பார்க்க வேண்டிய எதையும் பார்க்க மாட்டோம் மனத்தை தெளிவா வச்சுக்க மட்டும் பார்த்தல முன்னாடி பின்னாடி என்ன நடந்தது இப்ப யோசி யோசி நல்லா யோசி நல்லா யோசி
தெரியும் அந்த சின்ன பையன் சொம்பு கொண்டு யாரா இருக்கும் தெரியும் அப்ப போ புடி இந்த போ 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 சீக்கிரம் போ ஏக்கா அந்த சத்திர மேனேஜர் போலீஸ்க்கு சொல்ல போறேன்னு போயிருக்கிறான் இப்படி ஆயிடுச்சு எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கு தம்பி ஒன்னாமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உனக்கு சம கொடுக்க வேண்டாம் போயிட்டி தலைடி என்னன்றது கரெக்டா தெரியும் பாக்குறேன் அரவாணிகளையும் Any problem? நீங்க யாரு? I'm Akash. இஸ்மாயில் எங்க? அவரே பைக்கை எடுத்து டசிட்டார். கம்பன்சேஷன் வாங்க வந்திருக்க. அதுக்கு ஏன் கத்துறீங்க? சரி சுகம் சரணடையத்தான் நல்லது அவன் வெளியே இருந்து மேலும் மேலும் கொலைகள் நடந்துகிட்டு வேண்டாம் போதும் அவன் சரணடையட்டும் அப்புறம் வக்கீல் வச்சு பாத்துக்கோங்க நான் வரேன் இல்ல உங்க கூட நானும் வரேன் எதுக்கு இந்த நிலைமையில அங்க ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்படும் இல்ல நீங்க இங்க இருந்து நானும் வரேன்பா சுகமா பாவம்பா கார்ல தானே போறோம் நானும்
சோமு சோமேஸ்வரன் சோமுவா அப்படி யாரும் இல்லையே பிளீஸ் மறைக்காதீங்க அவன் உங்க கூட தானே இருந்தா நீ யாரு நான் அவனோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா ஆமா இந்த கொலை அவன் பண்ணு எனக்கு தெரியும் அவன் மீட் பண்ணுவோம் பிளீஸ் சொல்லுங்க இல்ல இங்க இல்ல நீ போ பிளீஸ் உள்ள வரீங்களா கிளம்புங்க மூட்டை முடிஞ்சா கட்டிருக்கீங்களா இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறா போ போ சீக்கிரம் மகாதேவன வயலின் வாசிப்பானே அவனா ஆமா சார் ஆமா சார் ஆமாப்பா இப்ப கூட நாட்டியாஞ்சல் விஷயமா கோயிலுக்கு தான் வந்தேன் அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன் அதுக்கு என்ன வெளியில இருந்து பேசிட்டு போயிருவியா உள்ளவா இல்ல இருக்கட்டும் ஃப்ரெண்டு வந்திருக்காரு சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன் அவ்வளவுதான் அதனால என்ன மகாதேவா அவரையும் கூப்பிடு உள்ளவாப்பா ஒரு நிமிஷம் இந்த ரேகைக்கு சுவடி எடுத்து வந்துடுறேன் இது வாங்க அவன் என்ன பண்ணா சொல்லுறேன் ரேகைக்கு சுவடி எடுக்கிறேன்னு போய் சொல்லிட்டு உள்ள வந்து உங்க செல்போன் எடுத்தல அதை ஒளிச்சு வைக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருந்தேன் எந்த இடமும் சரிப்பட்டு வரல திடீர்னு அந்த பையன் அழுக நின்னுடுச்சு என்னன்னு பார்த்தா மகாதேவன் கூட வந்தவர் அவனுக்கு இட்லி ஊட்டிட்டு இருந்தாரு செல்போனை பாக்கெட்ல போட்டுட்டு வெளியில வந்து பார்த்தேன் சார் அங்க மகாதேவ மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருந்தான் அவன் ஃப்ரெண்டு வெளியில நின்னுட்டு இருந்தான் சார் ஹலோ 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 சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் மாத்தல உனக்கே ரேங்க் எடுத்தது இல்லப்பா பையன் அழுதுட்டு இருந்தான் அதான் அவரு சும்மா அவனை சமாதானப்படுத்துறதுக்காக நாடி ஜோசியம் அப்படி இப்படின்னு விளையாட்டு காட்டிட்டு இருந்தாரு சரி நீ அப்பா உட்கார்ல அவரு அங்க நின்றுட்டு இருக்காரு உட்காருப்பா இல்லப்பா டைம் ஆச்சு அவரு வேற வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில ஒரு அரங்கேற்றத்துக்கு ஒத்துட்டு இருக்கேன் மிருதங்காரம் மட்டும் பிக்ஸ் ஆகல அதை போய் பாக்கணும் நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் வந்து பாக்குறேன்
அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க சார். இட்லி வாங்கிட்டு காசு கொடுக்க போட்டு சார். சாப்பிட்டியா? சரி நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். வரும்போது முறுக்கு வாங்கிட்டு வர்றேன். இங்கே உட்காந்துரு. நிஜமா உனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல? இல்ல சார், இல்ல சார். எதுக்காக அங்க ஓடுறதுக்கு பார்த்தேன்? மகாதேவனும் அவன் ஃப்ரெண்டு தான் அந்த கொலை பண்ணிருப்பாங்க சார். எங்க போலீஸ் விசாரிச்சு வந்து என்ன அடிப்பாங்கன்னு பயந்துட்டேன் சார். சரி, மகாதேவன் கூட வந்தது யாரு? சத்தியமா தெரியாது சார், சத்தியமா தெரியாது சார். மகாதேவன் இன்னைக்கு கூட பண்ணி வைக்கல சார். ஒய் சொல்லாத. இல்ல சார், இல்ல சார். ஆனா அவன் காது பக்கத்துல ஒரு தழும்பு மட்டும் இருந்தது சார். வயசு கம்மி ஆகும். அந்த பையன் பார்த்து பயந்துருக்கான். வேற எதுவுமே தெரியாது சொன்னா என்ன அர்த்தம்? சத்தியமா சொல்றாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் குமரகுரு, நெய்தல் பத்திரிகை எடிட்டர். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்க சோமுன்னு ஒரு பையனை தேடிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா. அவன் என் பத்திரிகையில தான் ரிப்போர்ட்டரா வேலை செய்யறான். அப்படியா? நான் அவனை தேடிதான் வந்திருக்கேன். சரி, ஹலோ மிஸ்டர் குமரகுரு. ஹலோ, நீங்க எப்படிங்க? சோமு தேடிக்கிட்டு. ஓ, அப்ப சோமோட கான்டாக்ட்ல தான் இருக்கீங்களா? சோமு இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா இங்கேயே தேட போறேன். ஆகாஷ். எஸ் சார். ஹலோ சார். நீங்க இங்க பக்கத்துல தான் இருக்கீங்களா? சார், அதான் என் பாட்டி வீடு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் ஆகாஷ், கேஎஸ் பயோமெட்ரிக்ஸ் டெக்னிக்கல் டைரக்டர். ஐ எம் குமரகுரு, நெய்தல் பத்திரிகை எடிட்டர். திஸ் இஸ் விஷ்ணு. ஹாய். ஹலோ, மை டாட்டர் துளசி. ஹாய் துளசி. வா, அங்க போய் உட்காரு. சரி, போங்க சார். நீங்க வாங்க. இல்ல பரவாயில்ல, நாங்க ஒரு நிமிஷம். நீங்க ஊருக்கு போக வேண்டாம், ஏசி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். ஐசி. நான் இவங்க பாட்டி வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கட்டுமா? ஓகே சார், நீங்க வாங்க.
அவன் பழம் பழங்கிறது காதல கேட்டுட்டே இருக்கடி. பச்சை குழந்தை அவனுக்கு போய் இப்படி வாங்க சார். நெய்தல் பத்திரிகை பத்தி கேள்விப்பட்டிருக்கல, அதோட எடிட்டர் மிஸ்டர் குமார். வணக்கம். ஏண்டா இங்கே உட்காந்து வச்சிருக்க, உள்ள அழைச்சுன்னு வரலாமே. ஆமா பாட்டி, சார் வாங்க. பரவாயில்ல, இங்கேயே இருக்கேன். பரவாயில்ல சார், வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க. துளசி வா போலாம். வாங்க சரி உக்காருங்க ப்ளீஸ். ஹாய் ஏஞ்சல். இன்ஸ்பெக்டர், போஸ்ட்மார்ட்டத்துக்கு வேண்டிய ஏற்பாடு. எஸ் சார். சார் இவங்க நாலு பேரும் சென்னைக்கு கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். மிஸ்டர் குமரகுரு எங்க இருக்காரு? அந்த வீட்டுல இருக்காரு. ஒரு நிமிஷம், அந்த பூட்ஸ் அங்கேயே அவுத்து வச்சுட்டு வந்துருங்களே. ஐ அம் சாரி. உட்காருங்க மிஸ்டர் குமரகுரு. மிஸ்டர் மணி, சம்பவம் நடந்தப்போ நீங்க இங்கதான் இருந்தீங்களா? ஆமா சார், சாப்பிட வந்த. ஓ, மிஸ்டர் குமரகுரு, சோமு உங்களை திரும்ப இப்போ கான்டாக்ட் பண்ணா? இல்ல, இப்ப பண்ணல, அப்ப பண்ணதுதான். எந்த நம்பர்ல இருந்து பேசினாவன்? அவன் நம்பர் என்ன? 9888-9444-984? இங்க ஒரு லோக்கல் நம்பர்ல இருந்து தான் பேசினான். சத்திரத்துல இருந்து சொன்னா என்னச்சு? இல்ல பரவாயில்ல, சோமு உங்களை திரும்ப கான்டாக்ட் பண்ணா நிச்சயமா கான்டாக்ட் பண்ணுவான். சார், நீங்க பேசுறத பார்த்தா என்னவோ, நான் தான் சோமுவை மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி இல்ல சொல்றீங்க? நானும் உங்களை மாதிரி அவனை தேடிட்டு தான் சார் வந்தேன். இப்படியே போச்சுன்னா அந்த கொலைகளுக்கெல்லாம் நான் தான் காரணம் சொல்லுங்க போல இருக்கேன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆப்வியஸா உங்களை தான் சந்தேகப்படணும் இல்லையா? சஸ்பெக்ட் ஆப்வியஸ் சொல்லுவாங்க. நான் அந்த ஸ்டேட்மெண்டே சந்தேகப்படுறேன். மிஸ்டர் ஆகாஷ் சார், சோமு கிட்ட ஏதோ பணம் கொடுக்கணும் சொன்னீங்களே, கொடுத்துட்டீங்களா? இல்ல சார், நாட் யெட். சோமோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சொல்லி அவன் வீட்டுக்கு போனீங்களாமே, என்கிட்ட அவனை முன்னப்பட தெரியாதுன்னு சொன்னீங்க. என்னடா என்ன நடக்குது இங்க? ஒண்ணு இல்ல பாட்டி. சார், சோமு வீட்டுக்கு போகும்போது சோமு அங்க இல்ல, அவனோட அப்பா அம்மா தான் இருந்தாங்க. இஸ்மாயில் பணம் கொடுக்கணும்னு சொன்னா இஸ்மாயில் பத்தி சொல்ல வேண்டி வரும், அதை அவாய்ட் பண்ணதான் இப்படி சொன்னேன். ஹலோ மிஸ் துளசி, ஐ எம் ஆடிய பாதம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஹாய். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். எக்ஸ்கியூஸ் மீ ஆபீசர், என்ன கேட்கறதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, அவங்க சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்க? ஐ அம் டாக்டர் விஷ்ணு, யுவர் ஹஸ்பண்ட். எக்ஸ் ஹஸ்பண்ட். துளசி,
இவங்க ஜெர்மனில என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எய்ட்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அது தெரியும். இவங்க எய்ட்ஸுக்கு ஏதோ மருந்து கண்டுபிடிச்சாங்க, அதுவும் தெரியும். ஆனா இவங்க ஜெர்மனில இருந்து ஏன் திரும்ப வந்தாங்க? இவ கண்டுபிடிச்ச மருந்த எங்க லேப்ல டெஸ்ட் பண்ண ஒத்துக்கல. அதனால தனக்கு தானே எய்ட்ஸ் வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு தம் மேலேயே டெஸ்ட் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் மருந்து சாப்பிட்டு குணமாயிடுச்சா? குணமாயிடுச்சு, பட் ஸ்டில் டாமண்ட். சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. இவங்க கண்டுபிடிச்ச மருந்து என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது துளசி சித்த வைத்தியம். சித்த வைத்தியத்துல எய்ட்ஸுக்கு மருந்து இருக்கு. மருந்துல ஒரு சரக்கு மட்டும் ரகசியம், அதான் தெரியாது. மிஸ்டர் குமரகுரு, நீங்க சென்னைக்கு எப்போ கிளம்புறீங்க? நான் அப்பவே கிளம்பிருப்பேன். நீங்க வெயிட் பண்ண சொன்னதால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, சென்னையில உங்களை கண்டிப்பா சந்திக்கணும். குறிப்பா உங்க பொண்ணு கிட்ட பேசணும். கந்தன், கிளம்புங்க. துளசி வாமா, போலாம், போயிட்டு வரேங்க. துளசி போலாம். பாடி போஸ்ட்மார்ட்டம் கணபேஷ். அந்த அரவா நீங்க நாலு பேரும் சென்னைக்கு வரணும். ஓகே சார். எப்ப எல்லாரும் வண்டியில ஏத்து. மிஸ் துளசி, உங்க பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. பெருமாள் ரெட்டி ஃபேக்டரியில கிடைச்சு. அதை ரிட்டர்ன் பண்ண நினைக்கிறேன். என்ன பாட்டி? என்னடா என்ன நடக்குது இங்க? யார் யாரெல்லாமோ வரா, என்னென்னலாமோ பேசிக்கிறா, என்னடா அதெல்லாம்? அது பாட்டி எனக்கே புரியல. உனக்கா புரியல? சோமு யாருடா? கேட்டா ஃப்ரெண்டுங்கிற, ஊரு பேரு விலாசத்தோட அவன் போட்ட கையில வச்சு தெரிஞ்சிட்டு இருக்க. என்னடா நீ என்னடி படிக்க பாக்குற? இவன் செய்யற திருட்டு தனத்துக்கு நீ உடந்தியா? சோமுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? நிச்சயமா இல்ல பாட்டி. நீ எங்க வச்சிருக்கியோ அது அங்கேயேதான் இருக்கும். நீ வேணா போய் பாரு. அப்படியா? சரி, இன்னைக்கு ஒரு போலீஸ்காரன் வந்தானே, அவனை போய் எப்ப பார்த்த? பாட்டி, ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுறேன்னு சொல்லி சென்னைக்கு போனல நைட்ல. அப்பதான் ஆபீஸ் வேலையா போறேன்னு சொன்னது பொய்யா? என்கிட்ட போய் சொல்றியாட்டி? அப்படி இல்ல பாட்டி, போலீஸ்கார விசாரிக்க கூப்பிடறேன்னு சொன்னா நீ பயப்படுவல்ல? அதனால தான் அப்படி சொல்லிட்டு போனேன். ஆர்த்தி
இன்னைக்கு டாக்டர் வந்தாரு, அவரோட பொண்ணு ஆர்த்தி கூட காணாம போயிட்டான்னு சொன்னாரு, அவளுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? பாட்டி சத்தியமா ஒரு சம்பந்தம் இல்ல பாட்டி. இல்லடா ஏதோ இருக்கு. இப்படி வா. பித்து பிடிச்சவங்கள நீ பாத்திருக்கியாடா பாட்டி? நான் பாத்திருக்கேன். நன்னா இருந்துட்டு குடும்ப வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வீணா போனவளை நீ பாத்திருக்கியாடா? கண் கூட நான் பாத்திருக்கேன். அப்ப தாங்கிக்கிறதுக்கு உடம்புலயும் மனசுலயும் திரும்ப இருந்தது. இப்ப இல்லடா பாட்டி. ஏன் அடற? என்ன எடுத்து? பயமா இருக்குடா. எங்க உன்னை எழுந்துட்டு வேணும்? எனக்கு பயமா இருக்கு. இங்க வருவாள் என்னென்னலாமோ சொல்லிட்டு போற. உடம்பு மனசும் கடந்து பதறுதுரா. நான் எல்லாமே சொல்லிடுறேன் சரியா? அது சோமாவை பத்தி நான் கொஞ்சம் விசாரிச்சிருந்தேன், தப்புதான். ஆர்த்திய பத்தியும் விசாரிச்சேன், அவ ரெண்டு பேர் மேலேயும் கேஸ் இருக்கணும். அதான் போலீஸ் என்ன கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டா அவ்வளவுதான். நிஜமா வாடா சொல்ற? ஆமா பாட்டி. காத்தால இருந்து நடந்ததை எல்லாம் யோசிச்சு பார்த்து மனசு போட்டு குழப்பின் இருக்க. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, என்ன சரியா போயிடும். பாட்டி குளிச்சுட்டு வந்த என்னோ பசிக்கிறது பாட்டி. டிஃபன் ஏதாவது கூட. இன்னும் ஒரே ஒரு ஓலைதான் கிடைச்சிருச்சுன்னா மருந்து கம்ப்ளீட் ஆயிடும், உனக்கோ சரியாயிடும். குடுக்குடு ஆர்த்தி. இங்க பாத்தியா, கடைசி ஒளி கிடைச்சிருச்சு. கவலைப்படாத, மருந்து தயாராயிடும். சரியான நேரத்துக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்க. ஏன் உண்மை இருக்க? இந்த சின்ன பையனும் செத்து போயிட்டான். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நீ ஆர்த்திய பாத்துக்கோ, நான் வைத்தியர் கிட்ட இந்த ஓலையை கொடுத்து திரும்பி வந்திருக்கு. மீன் கொத்தி தண்ணியில இறங்கினாலும் அது மேல தண்ணியே ஒட்டாது. நல்லா குளிக்கிறானுங்க. உனக்கு தான் தினமும் தண்ணி ஊத்துறேன். ஏன் ஏண்டா உன்னால இவங்கள மாதிரி இருக்க முடியல? ஆமா தண்ணி ஊத்துற உனக்கு நான் குளிருதா? பாடுறாங்க நல்லா பாரு. வெட்ட வெட்ட கிளைகளையா விடுறானுங்க. நீயே இருக்கிறீங்க வெட்ட முடியாதா? செத்து போயிடுவா? உடம்பு பூரா ஒரே செலவு கூடு கட்டுங்க. உங்ககிட்ட ஒரு கூட்டு போட்டு அண்டுதா பாத்தியா?
அத்திப்பட்ட கிராமத்து பக்கத்துல இருந்து பேசுறேன். யாருப்பாங்க போக சொன்னா? நான் சிதம்பரத்துல ஏதாவது இருக்கு சொன்னேன் சார். ஒரு குட் நியூஸ், கொலைகாரர் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனதே? ஆமா சார், கிளம்பூர் பொன்னபுலத்தோட ஓலைய காதுக்கு பின்னாடி தலம்பு இருக்கிற ஒரு ஆள் வாங்கிட்டு போனதா அன்பர் சொன்னால, அவன் தான் இந்த சின்ன பையன் சோமுவ கொண்டிருக்கான். ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. வேண்டாம், நீ இது பாரு, நேரா முதல்ல போலீஸ்ல போய் சரண் அடைஞ்சிரு. நான் உன்ன எப்படியாவது வெளியே எடுத்துறேன். ஆடிய பாதம் உன்ன விகரசா தேடிக்கிட்டு இருக்காருப்பா. இல்ல சார், கொலைகாரன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் கிட்ட போவேன். சோமு, அதெல்லாம் வேண்டாம். உனக்கு ஏதாவது சார், நான் ரொம்ப நேரமா உங்க நம்பர் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இங்க ரெண்டு மூணு பேர் வெயிட் பண்றாங்க, நான் அப்புறம் போன் பண்றேன் சார். சோமு, என்னாச்சு? கொலைகாரனை போய் தேட போறானப்பா. கொலைகாரன என்னப்பா அது? எவ்வளவு சொன்னாலும் அறிவே இல்ல அவனுக்கு. கொலைகாரன், கொலைகாரனை தேட போய் இதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா I cannot take it. I cannot accept that. ஹலோ ஹலோ சார், பத்மா எங்க இருக்க? சார், ஆபீஸ் சார். இது மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்கியோ, உடனடியா நிறுத்திட்டு இங்க வா. இங்க தான் எங்க? இங்க என்ன தோட்டத்து பங்களாக்கு தான், வேற எங்க வர சொல்லுவேன். ஓகே சார். அந்த மூலகுல இருக்கா? அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். அந்த பயலுக்கு 11 இன்னும் ஒருத்த இருந்தா போதும், கரெக்டா 1 டஜன் ஆயிடுவீங்கல்ல. அப்புறம் உங்க உயிரை எடுக்கிறான்ல இவன், இவனை வேற இடத்துக்கு மாத்திடலாம். நீங்க மொத்தமா 12 பேர் செஞ்சிட்டீங்கன்னு வையே, உங்களை யாரும் அசைக்க முடியாதுல்ல. முகிலா, நீ வச்ச ஒட்டு செடி தானே முகிலா? அதே மத்த செடியெல்லாம் கொல்லுது. பேசாம அதை வெட்டி போட்டுரு. அது எப்படி? நான் வச்ச ஒட்டு செடியாச்சே. முகிலன், உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும். என்ன? நாடி ஜோசியத்துல சித்த வைத்தியத்தை பத்தி சொல்லிருக்கா? தெரியாது. சித்த வைத்தியம் தெரியும்ல, அதுல எய்ட்ஸுக்கு மருந்து இருக்குன்னு சொல்லிருக்கா? யாருக்கு தெரியும்? இது கூட எய்ட்ஸுக்கு மருந்தா இருக்கலாம். மனோகரன் எவ்வளவு பேர் இருக்குது? நிறைய இருக்குப்பா. அப்படியா? சரி, ஒண்ணு செய்யணே, ஒருத்தரா நம்பரை சொல்ல, நான் போன் பண்றேன். வேண்டாம்ப்பா. ஏமா? அம்பல நட்டேஷன் பேரை பார்த்து போன் பண்ணப்ப 4-5 பேர் திட்டாங்கப்பா. அதெல்லாம் பார்த்த முடியுமாடா? நீ நம்பரை சொல்ல, நான் போன் பண்றேன். வா வா வா. முதல் நம்பர் சொல்லு. 2-6-5-4-5-4-6-5-6-5. அம்மா, இங்க யாருப்பா? ஹலோ, மிஸ்டர் மனோகர். இல்லீங்களா, வெளியில போயிருக்காரு. நீங்க யாரு? யார் வேணும்? நான் முகமது வந்திருக்கேன். அம்மா சொல்லுங்க. அம்மாவுக்கு தெரியும் பேப்பர் பில். கொஞ்சம் இருங்க. வச்சிருமா? யாரோ முகமது சொல்லி வந்திருக்காங்க, பேப்பர் பில் கொடுத்தாங்க. அடுப்புல வேலையா இருக்கும் போது இப்படி யாராவது வருவாங்க. சரி, அந்த பில்ல கூட எவ்வளவு ரூபான்னு பாப்போம். பேர் என்ன சொன்னி? முகமதுங்க. அவ்வளவுதான் பேரா? இல்ல, சாதிக் முகமது பேருங்க. கூப்பிடுறது முகமதுன்னு கூப்பிடுவாங்க. முகமது, முகமது. நீ நாடு ஜோசியம் பாத்துருக்கியோ? அப்படின்னா கட்டவர் ரேகை வச்சு வாழ்க்கையில நடந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஜோசியமா? அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லீங்களே. ஐயோ, அப்படி சொல்லிடாத. நீ ரொம்ப பெரிய விஷயம் அது. என்ன சில்லற இல்லீங்களேமா? அதனால பரவாயில்ல, இந்தா வச்சுக்கோ. என்ன 500 கொடுத்தீங்க? இந்த 500 வச்சுக்கோ. அதே ஒரு தரம் நாடி ஜோசியத்தை பார்த்து உன்னுடைய பலன்களை கொஞ்சம் எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன். நம்பிக்கை இல்லைன்னு சொல்ற, விட்டுருங்களே. எனக்காக கொடுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்க சொன்ன மாதிரி நாடி ஜோசியம் பார்த்தேன்.
எனக்கு அடிக்கடி வர வயிற்று வலி பச்சலா சொல்லிருக்கு, அதுக்கு மருந்து கூட சொல்லிருக்கு. ஓ, ஔஷத காண்டம் பாத்தியா? வெரி குட் வெரி குட். ஏன்பா இப்ப உங்க அம்மா எப்படி இருக்காங்க? முதல்ல அத சொல்லுப்பா. உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. நீங்க கொடுத்த 10,000 தான் எங்க அம்மா உசரை காப்பாத்துச்சு. இந்தாங்க என் நோட்டு. அந்த பணத்தை நான் இல்ல, இத நீ எனக்கு கொடுத்ததுக்காக நான் உனக்கு கொடுத்ததா வச்சுக்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. தம்பி, ஒரு தரம் இந்த நடி ஜோசியத்தை போய் நீ பாத்தினா நல்லா இருக்கும்பா. கோச்சுக்காத, நம்ம இன்னும் கொஞ்சம் பணம் கூட நான் உனக்கு தரேன். சிவகாமி கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 2,000 ரூபாய் இருக்குங்க. கொண்டாந்து கொடு. இப்ப எதுக்குங்க கொடுக்கணும்? நான் சொல்றேன், போ போ. ஏப்பா உண்மையிலுமே உடம்புல இருக்க வியாதி பத்தியில சொல்றாங்க? ஆமா, எனக்கு வந்ததுல அதுல இருக்குல்ல. நீ ஒருத்தன் போய் பாரு, உனக்கு கூட நம்பிக்கை வரும். சிவகாமி எங்க போனோம்? நீ உடனே போய் இந்த நாடி ஜோசியர பாத்துரு. நீ முதல்ல ரேகையை கொடுத்துரு, அப்புறம் போய் எழுதி வாங்கிக்கலாம். அதெல்லாம் சரிங்க, ஆனா எங்க பாக்குறதுன்னு தெரியாதுங்களே. நீ எங்க பாத்த? தாம்பரம் பக்கத்துல சேலையூர்ல பாத்தேன். அங்கேயே அவரை கூட்டிட்டு போக முடியுமா? நான் அழைச்சிட்டு போறேன். நீ போய் பாத்துற. சரிங்க பாப்பா. தம்பி எல்லாத்தையும் எழுதி வாங்கி கொண்டாப்பா. இங்க சரிங்க சார். என்னங்க நீங்க? அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய், இவனுக்கு 2,000, 500, 2,500, இப்படி அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? யாருக்கா எல்லாத்தையும் சம்பாதிக்கிறேன்? என் குழந்தைகளுக்காக தானே, அவங்களுக்காக தான் செலவிக்கிறேன். அர்ச்சனா இங்க வாமா. இந்த மனோகர் நம்பர் எல்லாம் இருக்கு இல்லையா, வீட்டு எடுத்தேன்னு சொல்லுவா. நான் ஒண்ணு நான் பண்றேன். பாரு டாக்டர். வாமா வா வா. சொல்லுமா டாக்டர். மனோகர், 2377 உக்கர்மா 2542. ஹலோ, இஸ் த டாக்டர் மனோகர்? நானே டாக்டர் தில்லைராஜன் பேசுறேன். ஓகே, நான் ஹோல்ட் பண்றேன். யாரு டாக்டர்? நம்ம டாக்டர் மனோகரனா? நம்ம ஆர்த்தி விஷயமா உனக்கு புரியாதது. ஆர்த்தி கிடைச்சிட்டாளா? இன்னும் கிடைக்கலம்மா. ஆர்த்தி விஷயமா ஏதோ சொன்னாரு. ஆமாமா, யாரோ 12 பேரை தேடிட்டு இருக்காரு. 12 பேரையா? ஆர்த்தி கிடைக்கணும்னா அந்த 12 பேருக்கு நாடி ஜோசியம் பார்க்கணும்னு சொல்றாரு. எதுக்கு? ஆர்த்தி நல்லா இருக்கணும்னா அவங்களோட நாடி ஜோசியத்தை எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காருமா. டாக்டர் தில்லைராஜன் ஹோல்டிங். டாக்டர் டாக்டர் தில்லைராஜன், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் உங்க ஸ்டூடெண்டா இருந்தேன். அப்படியா? குட் பி. நானு அது சொல்லுங்க சார். சின்ன ஃபேவர் ஒண்ணு சொல்லுங்க சார். நான் வரணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது நீங்க நாடி ஜோசியம் பாத்துருக்கீங்களா? நாடி ஜோசியமா? ஆமா. அஸ் அ ஃபேவர் ஃபார் மீ, நீங்க நாடி ஜோசியம் ஒரு தரம் பார்த்து அந்த பலன்கள்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஐம் சாரி, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஐ நோ, அஸ் அ ஸ்பெஷல் ஃபேவர் ஃபார் மீ. நீ டாக்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் ஐ கால் யூ பேக்? ஓகே ஓகே, பிஸியா இருக்காரு. என்னம்மா? நானே இந்த அண்ணே சில வரிகளை படிக்கிறேன். இதுல வர பேர்கள் உனக்கு ஏதாவது நினைவுக்கு வருதான்னு பாரு. தெரிஞ்ச பேரா இருக்கான்னு கொஞ்சம் பாரு. அதாவது வினை தொடங்க பழனிசங்கு, அரண் பொன் அம்பல நடேசன், மதிப்பார்த்த மனோகரனும், முகமது பெருமான், அருமை மன்ன சக்தி, சீதாபதி, சோம ஈசனும் முற்றே. இதுல வர நேம்ஸ் ஏதாவது உனக்கு ஃபேமிலியரா இருக்குதோ? சாரி டாக்டர், எனக்கு தமிழ் அவ்வளவா வராது. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. அர்ச்சனா அர்ச்சனா,
அடுத்த நம்பர் பாரு மனோகரன். ஒரு நிமிஷம், I'll just finish this. 2447. காஃபி ஏதாவது சாப்பிடுறியாமா? இதோ வரேன். துக்கமில்லை, துன்பமில்லை, அச்சமோ குழப்பமோ இல்லை. தரணி